அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை மற்றும் அமாவாசையுடன் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான மைத்ரேய முகூர்த்தம். ஒரு ரூபாய் கூட கடன் இல்லாமல் முழுவதுமாக தீர அதற்கேற்ற பணவரவு ஏற்பட வீட்டின் தலைவாசலில் இந்த எளிய பொருளை கட்டிவிடுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்தை முன்னிட்டு அன்றைய தினம் கடன் முழுவதும் தீர்ந்து பணவரவு அதிகரிப்பதற்கான நிறைய எளிமையான பரிகாரங்கள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு கடன் தீர்ந்ததாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதிலும் நாளைய தினம் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மைத்ரேய முகூர்த்தம். பொதுவாகவே செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வந்தால் கோடி மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாதுங்க, அமாவாசை திதியும் இருக்கு. மேலும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் நமக்கு கிடைக்குது. சோ அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க இந்த அற்புதமான நாளை தயவு செஞ்சு நீங்க தவற விடாதீங்க. இப்படி ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைப்பது மிக மிக அரிது. செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமையில நமக்கு மைத்ரேய முகூர்த்தங்கள் அமையலாம். ஆனால் அமாவாசை திதியும் பிரம்ம முகூர்த்த நேரமும் சேர்ந்து கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அது மிக மிக கடினம். இந்த மைத்ரேய முகூர்த்தம்னா என்ன, நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்னன்றதையும் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நம்முடைய கடன்கள் தீரணும் மற்றும் அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை உடனே மீட்கணும்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது அங்காரகனுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு தேவை. சாதாரணமாகவே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்முடைய கடன்களை திரும்ப செலுத்தினால் புதிய கடன்கள் உருவாகாது. அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்கணும்னு நினைக்கிறவங்களும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதை நீங்க மீட்கும் பொழுது திரும்பவும் அந்த பொருட்கள் அடகு போகாது. கடன் தீர்க்க உதவும் இந்த செவ்வாய் பகவானுடன் தொடர்புடையது தாங்க இந்த மைத்ரேய முகூர்த்தம். 12 ராசிகளில் மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் எப்படி கணிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற நேரம், அதே போல விருச்சக லக்னமும் அனுஷம் நட்சத்திரமும் சேருகின்ற நேரம் தாங்க மைத்ரேய முகூர்த்தம். தோராயமாக ஒரு மாதத்தில் 2 முறை நமக்கு மைத்ரேய முகூர்த்த நேரங்கள் கிடைக்கும். ரொம்ப ரேர் கேஸ்ல பார்த்தோம்னா ஒரே ஒரு மைத்ரேய முகூர்த்தம் வரும். அதே போல 3 மைத்ரேய முகூர்த்தங்கள் கூட அமையலாம். இந்த டிசம்பர் மாதத்துல 2 மைத்ரேய முகூர்த்தங்கள் நமக்கு கிடைக்குது. நாளைய தினம் அதாவது டிசம்பர் 12 மற்றும் டிசம்பர் 22 இந்த 2 நாட்களிலும் மைத்ரேய முகூர்த்த நேரம் நமக்கு இருக்குங்க. நேரடியாக நம்ம கடனை அடைப்பதாக இருந்தாலும் சரி அல்லது கடன் தீர்ப்பதற்காக ஏதாவது பரிகாரங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நாம் செய்யும் பொழுது அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். உடனடியாக அந்த கடன் தீர்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு அமையும். சோ அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, நீங்க ஒரு தனி நபர் கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அல்லது தெரிஞ்சவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க கடன் வாங்கி இருந்தாலும் அந்த கடன் தொகையில கொஞ்சமாவது நீங்க திரும்ப செலுத்திடுங்க. ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, 5 லட்சம் ரூபாய் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அதுல குறைந்தபட்சம் ஒரு 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாயாவது நீங்க திரும்ப செலுத்துங்க. 5 லட்சம் ரூபாய் கடனுக்கு 500 ரூபாய் திரும்ப செலுத்துவதான நீங்க யோசிக்கவே வேண்டாம். இந்த நேரத்துல நாம் செலுத்தக்கூடிய தொகை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அந்த கடன் முழுவதையும் தீர்ப்பதற்கான வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். சோ உங்களால எவ்வளவு முடியுமோ இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல அந்த கடன் தொகையில கொஞ்சமாவது நீங்க திரும்ப செலுத்திடுங்க. டைரக்டா கேஷா தான் கொடுக்கணும்னு கிடையாதுங்க, கூகுள் பே போன் பே போன்ற டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கூட நீங்க செய்யலாம். முதல் விஷயம், நாளைய தினத்திற்கான மைத்ரேய முகூர்த்த நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். டிசம்பர் 12, 2023 செவ்வாய்க்கிழமை விடியற்காலை 4:33 முதல் காலை 6:44 வரை மைத்ரேய முகூர்த்த நேரம். இந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க கடனை திரும்ப செலுத்தலாம். ஒரு தனிநபர் கிட்ட கடன் வாங்கி இருக்கோம்னா எந்த நேரம் வேணாலும் அதை
நம்ம திரும்ப செலுத்த முடியும். இன்கேஸ் நம்ம பேங்க் லோன் வாங்கியிருக்கோம் அல்லது நகைகளை அடகு வச்சிருக்கோம்னா காலை நேரத்துல அடகு கடை திறந்திருக்காது. இன்கேஸ் பேங்க்ல நகைகளை அடகு வச்சிருந்தாலும் குறிப்பிட்ட நாள்ல தாங்க இஎம்ஐ டெபிட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா, இன்றைய தினமே ஒரு உண்டியலை நீங்க வாங்கிடுங்க. குறிப்பாக மண் உண்டியலாக இருந்தால் அது இன்னமும் சிறப்பு. மண் உண்டியல் கிடைக்காதவங்க ஒரு சின்ன மண் பானை அல்லது மண் குடுவையை நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா பீங்கான் ஜாடியை கூட நீங்க வாங்கலாம். இவை அனைத்தும் கிடைக்காதவங்க ஒரு சின்ன ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் ஆவது நீங்க வாங்கிக்கோங்க. வீட்லயே பயன்படுத்தாத டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடியை மட்டும் நம்ம தவிர்க்கணும். இரண்டு வகையான பரிகாரங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். உண்டியலில் பணம் சேர்க்கும் முறை, இரண்டாவது வீட்டின் தலைவாசலில் ஒரு எளிய தாந்திரிக பொருளை கட்டும் முறை. வாய்ப்பு இருக்கிறவங்க ரெண்டு மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அல்லது ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். சரிங்க, இப்ப நம்ம பார்த்ததை போல உண்டியல் அல்லது ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு மூன்று விதமான கடன்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்க ஒரு தனி நபர்கிட்டையும் கடன் வாங்கியிருக்கீங்க, பேங்க் லோனும் வாங்கியிருக்கீங்க, நகையையும் அடகு வச்சிருக்கீங்கன்னா மூன்று உண்டியலை நீங்க எடுத்துக்கணும். நாளைய மைத்ரேய முகூர்த்த நேரத்துல, அதாவது விடியற் காலை 4:33 மணி முதல் காலை 6:44 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல உங்களால முடிஞ்ச அமௌண்ட் அந்த உண்டியலில் நீங்க கடனை திரும்ப செலுத்துவதாக நினைச்சு போடணும். குறைந்தபட்சம் 5 ரூபாய் நீங்க போட்டால் கூட போதும். ஒவ்வொரு உண்டியலில் போடும் பொழுதும் அந்த கடனை நான் திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு நீங்க வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கிட்டு அந்த நாணயத்தை அல்லது ரூபாய் நோட்டை நீங்க அந்த உண்டியலில் போடணும். குறைந்தபட்சம் 5 ரூபாய், அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் நீங்க போடலாம். உண்டியலில் போடும் அந்த பணத்தை வேற எதற்காகவும் நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. கடனை அடைப்பதற்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். ஒவ்வொரு மைத்ரேய முகூர்த்தம் அன்னைக்கும் உங்களால முடிஞ்ச அமௌண்ட் அந்த உண்டியலில் நீங்க போட்டுட்டே வாங்க. 100 ரூபாய் அளவிற்கு சேர்ந்தால் கூட போதும். எந்த பேங்க்ல நீங்க லோன் வாங்கியிருக்கீங்களோ அங்க நீங்க டெபாசிட் பண்ணிடுங்க. அதை நீங்க எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். ஏன்னா பேங்க்ல இருந்து நமக்கு டெபிட் ஆகிறதுனால பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ணிடுங்க. அதே போல அடகு வைத்த நகைக்காக நீங்க உண்டியலில் போட்ட பணத்தை அந்த நகைக்கு வட்டி கட்டுவதற்காக அல்லது மீட்கும் பொழுது அந்த பணத்தை கொடுத்து நீங்க நகையை மீட்கணும். இப்ப நம்ம பார்த்ததை போல நீங்க செஞ்சு பாருங்க, உங்கள் கடன் முழுவதும் விரைவாக தீரும். அடுத்ததாக ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம், ஒரு கைப்பிடி அளவிற்கு படிகாரம் நீங்க எடுத்துக்கோங்க. எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் ஆன்லைன்ல கூட இப்ப இந்த படிகாரம் கிடைக்குது. அதனுடன் 9 எண்ணிக்கையில வசம்பு, இந்த 2 பொருளையும் ஒரு சிவப்பு நிற துணியில வச்சு அதை மூட்டை போல கட்டி வீட்டின் தலைவாசலுக்கு மேல நீங்க கட்டிவிடுங்க. அதாவது திருஷ்டிக்காக தேங்காய் எலுமிச்சம்பழம்லாம் நம்ம கட்டுவோம் பாருங்க, அதே போல வீட்டின் தலைவாசலுக்கு மேல் பகுதியில வெளிப்புறமாக இதை நம்ம கட்டணும். படிகாரம் உடைந்திருக்க கூடாதுங்க. ஒரு சின்ன சைஸ் படிகாரமாக இருந்தாலும் அது உடையாமல் இருக்கணும். அதே போல 9 எண்ணிக்கையில 9 கவுண்டிங்ல தாங்க வசம்பை நம்ம வைக்கணும். மைத்ரேய முகூர்த்த நேரத்துல இதை நீங்க வீட்டின் தலைவாசல்ல கட்டிவிடுங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குறது இந்த பரிகாரத்திற்காக கட்டியது கிடையாதுங்க, ரெட் கலர் கிளாத் சிவப்பு நிற துணியில தாங்க நம்ம கட்டணும். 6 மாதத்திற்கு பிறகு அந்த மூட்டையை அப்படியே எடுத்துட்டு போய் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள்ல நீங்க போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கால்படாத இடமாக பார்த்து கூட நீங்க போடலாம். செடிகள் புதர்கள் பக்கத்துல போட்டுட்டு வந்துருங்க. எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க தூக்கி போடலாம். ஆனால் 6 மாதத்திற்கு பிறகு தாங்க இதை நீங்க எடுக்கணும். அந்த 6 மாதத்திற்குள்ளாக உங்கள் கடன் முழுவதும் தீரும், மேலும் புதிய கடன்களும் உருவாகாது. இப்ப நம்ம பார்த்த இந்த 2 பரிகாரங்களையும் செய்வதற்கு நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணியிருந்தாலே போதும். அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த 2 தாந்திரிகங்களையும் நீங்க செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்த முடியாதவங்க வேற டைமிங்ஸ்ல இந்த தாந்திரிகத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க செய்யலாம். செவ்வாய் ஹோரை நேரத்துல இப்ப நம்ம பார்த்த இந்த 2 தாந்திரிகத்தையும் நீங்க செய்யலாம். நாளைய தினத்திற்கான செவ்வாய் ஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 நேரங்களையும் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனல
ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்ப இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன், கார்த்திக். நன்றி.